Oh shit சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு சிறுவ சீர்திருத்த பள்ளியில இருக்க சிறுவர்களை ஒரு சிலர் தங்களோட கண்ட்ரோல வச்சுக்கிட்டு சில சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வராங்க இதுக்காக அங்க இருக்க சிறுவர்களுக்கு கஞ்சா சப்ளை செஞ்சு அவங்களை போதைக்கே அடிமையாக்குறாங்க இதை சரி செய்யறதுக்காக அரசு இருந்து ஒரு சூப்பர்வைசரா அந்த பள்ளிக்கு அனுப்புறாங்க அந்த சிறுவர்களோட சகஜமா பழகுற அந்த வாத்தியார் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை திருத்தி அவங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்ஸை வெளியில கொண்டு வராரு அதுல ஒரு சிறுவன் எதிர்பாராத விதமா செத்து போக அந்த பள்ளி வாத்தியார் மேல வந்து விழுது இதுக்கப்புறம் இங்க இன்னொரு உயிர் போகக்கூடாதுன்னு உறுதிமொழி எடுக்கிற வாரியார் இருந்து எப்படி அந்த சிறுவர்களை காப்பாற்றினார்கிறதா இந்த படத்தோட மொத்த கதை இப்ப நான் சொன்னது தளபதி விஜய் நடிச்ச

தமிழ் சினிமால எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இவன்தான்டா என் தலைமை என்ன ஒரு கிரியேட்டிவிட்டின்னு சிலரை பார்த்து நம்ம சிலரையே சிற விட்டிருப்போம் ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்க பண்ண திருட்டுத்தனங்கள் அம்பலமாகி எந்த வாயால ஃபயர் விட்டோமோ அதே வாயால அவங்களை கழுவி கிளையும் ஊத்துவோம் அந்த லிஸ்ட்ல இப்ப ரீசெண்டா வந்து சேர்ந்திருக்காரு லோகேஷ் கனகராஜ் மாத்திக்கிட்ட பங்கு தளபதி விஜய் வச்சு அவர் எடுத்த மாஸ்டர் படம் மலையாள படத்துல இருந்து அப்பட்டமா காப்பி அடிச்சதுங்கிற விஷயம் தெரிஞ்சு இப்போ லோகேஷ் கனகராஜா பலரும் ட்ரோல் செஞ்சுட்டு வராங்க மாஸ்டர் படத்தோட டைட்டில் கார்டு சீக்வன்ஸ் அவ்வளவு சீக்கிரம் யாராலும் மறக்க முடியாது இந்த சிறுவர்களை ஒழுங்கு ஒரு ஒரு கூடவா கிடைக்கணும்னு அதிகாரிகள் பின்னாடி அணிமுக மிரட்டனான படத்தோட டைட்டில் கார்டு திரையில தோன்றும் ஆனா இதுவும் அந்த மலையாள படத்துல இருந்து சுட்டதுதான் தெரியும் போது ஒரே ஃபீலிங்கா போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் வரப்போற வாத்தியார பத்தி மாணவர்கள் பேசிக்கிறதும் தளபதி விஜய் மாசா உள்ள என்ட்ரி ஆகுறதுன்னு மாஸ்டர் படத்தோட இரண்டாம் பாதையில வர பல காட்சிகள் அப்படியே அங்கிருந்து சுட்டதுதான் அவ்வளவு பசங்களோட சேர்ந்து ஜாலியா பாட்டு பாடுறது கபடி விளையாடி கில்லி சீனை ரீக்ரியேட் பண்ணதுன்னு முழுக்க முழுக்க இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ரைட்டர் லோக்கி இல்லங்க மலையாள ரைட்டர் லோகிதா தாஸ் தான் நியாயமா பார்த்தா படத்துல ஸ்கிரீன் பிளே கார்டில் அவர் பேர் தான் வந்துருக்கணும் அந்த அளவுக்கு அவரோட சீனை மொத்தமா சுட்டு வச்சிருக்காரு நம்ம லோக்கி தேக்கால் மீ மாஸ்டர் மண்டலுக்கு கத்த அனிருத் மியூசிக் போடணும் அந்த சீக்வன்ஸ் இப்போ வரைக்கும் எல்லாரும் சில அகிச்சிட்டு வரோம் ஆனா அதுவும் அந்த மலையாள படத்துல இருந்து சுட்டது தான் நினைக்கும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லங்க இது மட்டும் இல்லாம பவானி கொஞ்சம் கூட ஈவ் இல்லாம ஒரு சிறுவன் அடிச்சே கொள்றது அவன் செத்தத பார்த்து தளபதி விஜய் உடஞ்சு போய் அலறுது கிளைமேக்ஸ்ல வாத்தியும் பவானி ஒத்தை கொத்த மோதுறதுன்னு மொத்தமா அந்த படத்துல இருந்து உருவி கூச்சமே இல்லாம

ஆனா உண்மையில் இந்த ரெண்டு கேரக்டரை விடவும் மலையாளத்துல வெளியான முத்ரா படத்துல தாங்க பல காட்சிகளை இவங்க அப்படி உருவி இருக்காங்க படத்திலிருந்து இன்ஸ்பயர் ஆகி லியோ படத்தை எடுத்த லோகேஷ் கனகராஜ் இதை மட்டும் ஏன் மறச்சாரு பலரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க தளபதி விஜய்க்கு கேரளால நிறையவே ஃபேன்ஸ் இருக்காங்க அதோட மாஸ்டர் படம் அங்கேயும் பயங்கரமா இட்டார் ஆனா அவங்க கூட இதனால் வரைக்கும் இதை பெருசாக கவனிக்காத ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் லோகேஷ் கிட்ட வேணாலும் மன்னிக்கலாம் ஆனா ஒரு பேட்டியில் நான் முடிஞ்ச அளவு ரசிகர்களுக்கு நேர்மையா இருப்பேன் இல்லன்னா நான் அவங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை திருடுறதுக்கு சமன் சொல்லிருப்பாரு அதை மட்டும் மன்னிக்கவே முடியாதுங்க லோக்கியோட சில ஃபேன்ஸ் இது வெறும் இன்ஸ்பிரேஷன் தான் முட்டுக் கொடுக்க களத்தில் இறங்கின அட்லியானாவோட ஃபேன் நாங்கள் பண்ணால் மட்டும் காப்பி நீங்கள் பண்ணால் இன்ஸ்பிரேஷனானு ஸ்பேரிங் போட்டுட்டு இருக்காங்க காப்பியோ இன்ஸ்பிரேஷனோ குறைஞ்சபட்சம் அந்த ரைட்டருக்கு ஒரு கிரெடிட் கொடுத்துருக்கலாம்னு பலரும் சொல்லிட்டு வராங்க நம்ம லோக்கியானாவோட இந்த சம்பவம் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்